ப்ராப்பர் வீடியோ பார்த்தீங்க. அது இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்திருக்கோம். CCTV கேமரான்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல இப்ப நம்ம போனா 10,000 ரூபாய்க்கு மேலதான் வந்து ஒரு ஒரு சிசிடிவி கேமரா நம்மளால வந்து செட் பண்ண முடியும். ஆனா ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில 2,500 ரூபாய்க்குள்ளார வந்து சிசிடிவி கேமரா வந்து இன்னைக்கு செட் பண்ண முடியும். இதுக்கு டிவிஆர் தேவையில்லை, டிவி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஒரு கேமரா உங்க வீட்டையே வந்து முற்றிலுமாக உங்களோட பாதுகாப்புல வந்து கொண்டு வர போது. இன்னைக்கு இந்த வீடியோ பாருங்க, ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட்டை பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் சேனல் இப்போதான் புதுசா வந்திருந்தீங்கன்னா கீழே கூட சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிறது சொன்னாங்க. இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி பண்ண பண்றாங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும் நல்ல வீடியோக்குள்ள போலாமா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே வைஸ், நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து அல்ஃபாவைஸோட ஒரு ஐபி கேமரா இருக்குது. ஐபி கேமரா சொல்ல போனால் இது ஒரு சிசிடிவி கேமரான்னு சொல்லலாம். இதுக்குன்னு சொல்லிட்டு டிவிஆர் எதுவுமே வாங்க தேவையில்லை, ஆல் இன் ஆன் அழகுராஜான்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு ப்ராடக்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கியிருக்கு. இந்த ப்ராடக்ட் அஃபிஷியலாக நம்மளுக்கு கியர் பாக்ஸ் தான் வந்து அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஓகே, இதை பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வருது. பாக்ஸ்க்குள்ளார வெளியாக இருக்கலாம். இது உள்ளார வந்து இது இருக்கட்டும் சைடில். ஐ திங்க் ஸோ இது வந்து ஈதர்நெட் கேபிள், இது ஈதர்நெட் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு பவர் சப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூசர் மேனுவல் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கேமரா வந்து நம்ம வந்து பார்க்கலாம் கேமராக்குள்ளே என்ன இருக்குன்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேபிள் ஒன்று வருது, கூட பார்த்தீங்கன்னா கேமரா ஒன்று வருது. இதுதான் அல்ஃபாவைஸோட ஒரு ஐபி கேமரான்னு சொல்லலாம். அதுவும் ரொம்ப கனமான கேமரா, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மெட்டல் பாடி எல்லாமே பயங்கரமான மெட்டல் பாடி, கீழே போட்டாலும் உடையாத அளவுக்கு இது சைடில் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு ரப்பர் ஒன்று கீழே நம்ம இந்த சைடு மாட்டும் போது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்காக வந்து இது கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு ஸ்க்ரூஸ் இருக்குது பேக்கெட்டில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஃபைக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு டாங்கல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இது. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்டோட பில்ட் குவாலிட்டி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அல்ஃபாவைட்ஸோட ஒரே ஒரு ஸ்மார்ட் ஐபி கேமரா. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாடி பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இது 1080 ரெக்கார்ட் ஆகுது. இதில் கொடுத்துருக்க கேமரா பார்த்தீங்கன்னா வந்து 2 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இது இன்டோருக்கும் யூஸ் பண்ணலாம், அவுட்டோருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேமரா. அது இல்லாமல் இதில் வந்து 64 GB நம்ம வந்து இன்பில்டாக போட்டுக்கலாம், நெட்டில் இணைச்சிக்கலாம். கூட வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நைட் மோட் இருக்குது. எல்லா ஆப்ஷனும் வந்து இதில் ஒரே ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை எப்படி செட்டப் பண்ணுன்னு நான் வந்து இப்போ நான் சொல்கிறேன். கேமரா பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேம் ஹைன்னு சொல்லிட்டு இது ஒரு ஆப் ஒன்று இருக்குது. நம்ம ஃபோன்லேயே வந்து எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை நம்ம வந்து iOS இல்லைனா வந்து ஆண்ட்ராய்டில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐபி கேமரா வந்து நம்ம வந்து பவர் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐபி கேமரா கொடுத்துருக்க கேபிள் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. நான் என்னோட ரூம் வெளியிலேருந்து நான் வந்து பவர் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து இதில் ஒய்ஃபைல வேணாம்னு நினச்சா கூட நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்க ஈத்தர்நெட்லேருந்து கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஒய்ஃபைல வந்து நான் வந்து ஐபியை நான் வந்து செட் பண்ணுறேன். ஏன்னா ஆன்லைனில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஐபியை நம்ம வந்து செட் பண்ணலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண அப்புறமா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் வந்து பர்மிஷன்லாம் அலோவ் கொடுத்துங்க. கொடுத்த அப்புறமா ஆட் கேமரான்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா, இந்த ஆட் கேமராலேருந்து பேர் என்னென்னு கொடுத்துங்க. இதில் யூஐடி நம்பர் கொடுத்து கேட்டுக்காங்க பார்த்தீங்களா, இந்த கேமரா கீழே யூஐடி நம்பர்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது ஜஸ்ட் நீங்கள் வந்து கியூஆர் ஸ்கேன் பண்ணுங்கள். கியூஆர் ஸ்கேன் வந்து இப்படி நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அது அப்படியே எடுத்துக்கும். எடுத்த அப்புறமா ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை வந்து இது பண்ணிங்க, ஓகே பண்ண அப்புறமா இது கனெக்டிங் சொல்லி காட்டும். இது ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதால நீங்கள் போயிட்டு உங்கள் இது கனெக்ஷன் பண்ணும்போது உங்களோட ஒயர் ஒய்ஃபைல போயிட்டு இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வாட்டி ஆஃப் ஆக்கிட்டு திரும்பி நீங்கள் வந்து இது வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி கேமரான்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுது பார்த்தீங்களா. இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும், 0123456 7, இதுதான் பாஸ்வேர்டு. கனெக்ஷன் ஆகிடும். கனெக்ஷன் ஆன அப்புறமா பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் திரும்பி வந்து பார்க்குவோம், ஆன்லைனில் இருக்கும். இப்போ நான் இது வந்து கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தெளிவாக வந்து காட்டும். இதை நான் வீடியோ குவாலிட்டி நான் பேக்கில் வந்து காட்டுறேன் நான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இது செட்டிங் பண்ணணும். இது என்னென்னா வந்து உங்கள் வீட்டில் உள்ள
ஹாட்ஸ்பாட் ஜியோ ஹாட்ஸ்பாட்டு ப்ராட்பேண்டு ஃபைபர் ஆப்டிக்கலு எதில் இருந்தாலும் வைஃபைல வந்து இது கனெக்ஷன் வந்து மாற்றணும். இல்லை நீங்கள் வந்து ஈத்தர்நெட் வந்து டேரெக்டாக கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு வைஃபை மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா இதில் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இந்த செட்டிங்கில் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வைஃபைல போகிறேன். வைஃபைல போயிட்டு மேனேஜ் த வைஃபைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பாருங்க. அதில் வந்து என்னோட வீட்டோட வைஃபை ஹாட்ஸ்பாட் பார்த்தீங்கன்னா நாசர்னு சொல்லி போட்டிருப்பீங்களா, இதை என்னோட வீட்டோட நெட்டோட நான் வந்து இணைக்க போகிறேன் நான். அப்போ தான் நான் உலகத்தில் எங்கே இருந்தாலும் பார்க்க முடியும். இப்போ டேரெக்டாக என்னோட வீட்டோட நெட்டோட இணைச்சி நம்ம பாஸ்வேர்டு வந்து கொடுக்க வேண்டியதுதான். ஓகே, ஒர்க் டன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டு நெட்வொர்க் கனெக்ஷன் ஆகிடுச்சு, அதனால வந்து இதில் கனெக்ஷன் காட்டாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட இதை நான் ஆஃப் ஆக்க போகிறேன். ஆஃப் ஆக்கிட்டு என்னோட டேட்டா நெட்லேருந்து நான் இப்போ வந்து கனெக்ஷன் பண்ண போகிறேன். இப்போ டேட்டா நெட் கனெக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ஆப்பை நான் உலகத்துலேருந்து எங்கே இருந்தாலும் நான் வந்து என்னால் பார்க்க முடியும். பாருங்கள், என்னோட டேட்டா நெட்டில் தான் ஆன் பண்ணேன், ஆனால் இது எங்கள் வீட்டு நெட்டில் வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போ இதோட கேமரா குவாலிட்டி எங்கே இருந்தாலும் என்னால் வந்து இதுக்கப்புறம் என்னால் பார்க்க முடியும். அருமையான விதத்தில் வந்து எல்லாமே என்னால் செய்ய முடியும். ஓகே, இதில் உள்ள சொல்லுவேன் கேமரா குவாலிட்டி சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 1080 ரன் ஆகிட்டு இருக்கு. 1080 ரன் ஆகிறதால வந்து 2 MP கேமரா. இதில் வந்து பல ஆப்ஷன் இருக்குது உங்களால் வந்து இதை வந்து ஜூம் பண்ண முடியும். இதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இதில் ஜூம் இன் ஆப்ஷனு, ஜூமு, ஃபோக்கஸு எல்லா செட்டிங்கும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் பாருங்க, நல்ல குவாலிட்டியில் வந்து இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இது நம்ம வந்து கிளிக் பண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஸ் த சைன் நம்பர் கால் பண்ண முடியும். அந்த எல்லா ஆப்ஷனும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஆட்டோ மாடல், கலர் மாடல் எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே வந்து ரெக்கார்ட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது உலகத்தில் எங்கே இருந்தாலும் வந்து நம்ம வந்து இதை நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கோம், நம்மளால் எல்லாத்தையும் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஃபோட்டோ ஸ்னாப்னா ஃபோட்டோ ஸ்னாப் பண்ணிக்க முடியும். இதில் மைக் ஆன் பண்ணாலும் மைக் ஆன் பண்ணிக்க முடியும். ரெக்கார்டிங் வந்து 24 hours ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். நம்மளால் வந்து ரெக்கார்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ரெக்கார்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதில் ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார இது ஓப்பன் பண்ணி நம்ம வந்து எஸ்டி கார்டு போட வேண்டியிருக்கும். அதனால் எஸ்டி கார்டு போட்டுட்டிங்கன்னா இது கரெக்டாக 12 ஒரு தடவை வந்து பழசு வந்து எரேஸ் பண்ணி பேக்கில் வந்து ரெக்கார்டு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். குவாலிட்டி பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நான் சொல்லுவேன் நான். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க கேமரா இது. ஏன்னா நம்ம ஸ்டுடியோக்கு முக்கியமாக வந்து நான் செட் பண்ண போகிற கேமரா இது. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டு. இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நைட் விஷன் இருக்குன்னு சொன்னல, இப்போ நான் லைட்லாம் டோட்டலாக ஆஃப் ஆகிறேன். இதை நைட் விஷன் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நைட் விஷன் கேமரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள் நைட் விஷன் கேமரா எந்த அளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே வந்து ஆச்சரியம் நினைக்கிறேன். யார் என்ன ஒரு திருடம் வந்தால் கூட இதில் காட்டி கொடுத்துரும். ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேமரான்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேமரா. இந்த பட்ஜெட்டில் வந்து இது இவ்வளோ கொடுக்கறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. பேச முடியும், அவங்க பேசுறது கேட்க முடியும், எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு சொல்லி எல்லா ஆப்ஷன் இருக்குது. இந்த நைட் விஷன் கேமராவில் கூட இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கிறது வந்து பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நைட் விஷன் குவாலிட்டி கூட. இது கொஞ்சம் எதுக்கு கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருக்குன்னு தெரியுது பார்த்தீங்களா. ஏன்னா இது வந்து நெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறதால ரெண்டு சைடு நெட்டு நல்லா இருந்தால் தான் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பேக் வந்துடும். பேக்கில் வந்த அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து பல ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. இதில் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இதில் செட்டிங்கில் போயிட்டு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண முடியும், அலாரம் செட்டிங் வைக்க முடியும், மோஷன் டிடெக்ஷன் வைக்கலாம். நீங்கள் இதில் மோஷன் டிடெக்ஷன் வச்சுட்டு இப்போ யாரோ வந்து புதுசாக ஒரு நபர் வந்து இதில் வந்து வந்துட்டாங்கன்னு சொல்லும் போது அலாரம் அடிக்கும். இப்போ உங்கள் வீடு ரொம்ப பூட்டி இருக்குது, திடீர்னு யாரும் நடந்திருக்காங்கன்னு சொல்லும் போது அலாரம் செட்டிங் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வித் அலாரம் சொல்லிட்டு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் இதெல்லாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணலாம். பிட் சைஸ் வந்து என்ன இருக்கணும் ஸ்ட்ரீமிங்கில், அதுக்கப்புறம் எந்த குவாலிட்டியில் வரணும், 50 Hz வரணுமா, 60 Hz வரணுமா. அதுக்கப்புறம் எஸ்டி கார்டு செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதாக இருக்கிறதால ரெக்கார்டிங் ஆகலை. எஸ்டி கார்டு போடும் போது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிருக்கும். நம்ம உலகத்தில் எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபார்மேட்டும் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் செட்டிங் இருக்குது, நம்ம டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் இருக்குது, எஃப்டிபி செட்டிங் இருக்குது. அது மாதிரி எல்லா செட்டிங்கும் வந்து இந்த கேமராவில் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கிறால இது ஒரு அருமையான கேமரான்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த கேமராவோட பில்ட் குவாலிட்டி அது மட்டும் இல்லாமல் இது செட்டிங் ரொம்ப ஈஸியான செட்டிங். ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தா தான் புரிஞ்சிருக்கும். அதனால் ஹோப் இந்த ப்ராடக்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு வாங்க இப்போ இதை பற்றி பேசலாம். ஓகே கைஸ், ஃபைனலா பார்த்தீங்கன்னா வந்து அல்ஃபாவைஸோட ஒரு ஐபி சிசிடிவி கேமரா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல் இன் ஒன் அழகராஜா மாதிரி இது ஒன்றிலே வந்து எல்லாமே வந்து அடங்கிடுச்சு.
எந்த இடத்துல மாட்டணுமோ ஒரு இடத்துல மாட்டினா போதும், உலகத்துல எங்க இருந்தாலும் வந்து உங்களால இது கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபைனலா பாத்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட் எங்க வாங்கிட்டு இந்த ப்ராடக்ட் பிரைசிங், இந்த ப்ராடக்ட் என்ன அபிஷியலா வந்து நீங்க கேர் பெஸ்ட் தான் வாங்கணும், இந்த ப்ராடக்டோட விலை எவ்வளவு பாத்தீங்கன்னா வந்து 2500 தான் வரும். இந்த ப்ராடக்ட் நீங்க இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்றதால 1 ரூபாய் கஸ்டம் டியூட்டி வேற, ஏன்னா இது பிலோ 2500 ரூபீஸ் தான், அதாவது தாராளமா நீங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ராடக்ட்ல வந்து சில சந்தேகங்கள் இருக்கும் உங்களுக்கு, ப்ரோ இது நெட் இருந்தா தான் உங்களால வேலை செய்யுமா கேட்டீங்க, இல்ல நெட் இல்லாம கூட இது வேலை செய்யும், நல்லா வச்சுங்க. இது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நெட் இல்லாம கூட நீங்க வந்து இதை வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்க எஸ்டி கார்டு போட்டுட்டு உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து இதுல ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது நெட் இல்லாம கூட வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நெட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐபி கேமரா, உலகத்துல எங்க இருந்தாலும் உங்களால வந்து அதை பாத்துக்க முடியுமா, அதுக்கு ஐபி கேமரா. நெட் இல்லாம கூட நீங்க எஸ்டி கார்டை போட்டு நீங்க வந்து நார்மலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்டி கார்டு எப்படி போகணும் பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஸ்க்ரூ நீங்க பேக்ல பாத்தீங்கன்னா இது கழுத்துங்க, கழுத்திட்டு இருந்து எஸ்டி கார்டு போட்டா போதும், உங்களால வந்து எவ்வளவு வேணாலும் 128 GB வரைக்கும் எஸ்டி கார்டு போட முடியும். ஆட்டோமேட்டிக்கா 12 days வந்து பாத்தீங்கன்னா அந்த 12 days ஆன அப்புறமா பேக்ல ஒன்னு ஒன்னா டிலேட் ஆயிட்டு இருக்கும், அந்த எஸ்டி கார்டு ஃபுல்லா பொறுத்த அளவுக்கு பேக்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த வேலை நடந்துட்டு இருக்கும். ஆனா நான் ஹோப் போதுமான அளவுக்கு நான் எல்லாமே வந்து கவர் பண்ணி பாக்கிறேன். இந்த கேமரா பாத்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த ஒரு யூஸ்ஃபுல் கேமரா. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா டிவிஆர் நாங்க சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம், இந்த கேமராவே வந்து எங்களால வந்து அந்த டிவிஆர்ல ஆட் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, அதையும் இதையும் வந்து அந்த டிவிஆரோட ஆட் பண்ண முடியும். இது டிவிஆர் இல்லாம ஒரு 2500 காம்பாக்டான கேமரா, கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான கேமரா, வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த கேமரா பொறுத்த அளவுக்கு வாட்டர் ப்ரூஃப் இருக்கு, கீழே போட்டா உடையாது, எல்லாமே இருக்கு. இது வந்து ப்ரோசஸ் சொன்னா இதுதான். கான்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒன்னே ஒண்ணு, என்னன்னா எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா மேல வந்து லைட்டா வந்து ஸ்கிராச் ஆயிருக்கு, உடஞ்சிருக்கு, அதனால வந்து எனக்கு தான் இப்படி இருக்கிறது இல்லை. அதனால இது ஒரு எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நீங்க வாங்க பொருள் வந்து இந்தியாவுக்கு வரும்போது உடனே பிரிச்சு பார்த்து நல்லா இருக்கா எல்லாம் பாத்துங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி வரும், அதனால இந்த ப்ராடக்ட் எல்லாம் பயப்படாம நீங்க தாராளமா வாங்க. கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு அது ஃபீட்பேக்ஸ் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணுவோம், லைக் பண்ணி இப்பதான் படிச்சாங்க புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கணும்னு சொல்லுங்க. நீங்க வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அப்ப எங்க வீடியோ வந்து இருக்கு மாட்டி சரியா மாமன் பாய்.